கல்யாண ஊர்ல நடத்துறீங்க ஊர்வல ஊர் நேரா வந்தாச்சு இல்ல அதான் ஒத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம் வண்டிய வித்துறனால வைக்க மாட்டீங்க மானத்தை வாங்குறீங்க அதென்ன தம்பி அப்படி சொல்லிப்ட இந்த காரை யாரார் வச்சிருந்தாங்க தெரியும் இல்ல யாரார் மாந்தூர் மகாராஜா வச்சிருந்தாரு அந்த திருவனந்தபுரம் ஐனஸ் வச்சிருந்தாரு ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு அதுக்கு அப்புறம் ஒரு மந்திரி வச்சிருந்தாரு அதுக்கு அப்புறம் ஒரு எம்எல்ஏ வச்சிருந்தாரு அதுக்கு அப்புறம் சினிமா கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்தா அதுக்கு அப்புறம் இந்த காரை நம்ம வச்சிருக்கோம் யாரை பார்த்து இந்த கேள்வி கேக்குற ஏன் அடிச்சியா ஏன் அடிச்சனா அவன் என்ன கேள்வி கேட்டான் கேட்டான் என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா சொல்றா அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட இத்தனை பேர் இருக்காங்களே கேட்க கூடாதா சொல்றா ஐயோ ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட ஏனே அவன் அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படி என்ன கேட்டான் என்ன கேட்டானா காரை நம்ம வச்சிருக்கிறோம் இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரிய இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான் அவளை யார் யார் வச்சிருக்காங்கன்னு கணக்கு எடுக்கிறதா என் வேலை இல்ல இதுக்கு முன்னால நான் அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேனா ஒரு வித்வான பார்த்து கேக்குற கேள்வி ஐயா இது ஆறு கேக்குறதையும் கேட்டுப்போட்டு நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரி நிக்கிறான் சொல்றேன் அதை விட்டு சொல்லுங்க முதல்ல வண்டியை சரி பண்ணுங்க என்னத்தை சரி பண்றது பெட்ரோல் விலை ஏறி போச்சேன்னு மண்ணெண்ணெய் ஊத்துன மண்ணெண்ணெய் விலையும் ஏறி போச்சேன்னு குருடாயில் ஊத்துன இப்ப எந்த ஆயில்ல ஓடுதுன்னு அதுக்கும் தெரியல எனக்கும் தெரியல அதெல்லாம் இருந்து நம்ம ஏன் கார் வச்சிருக்கோம்னா இப்படி எல்லாம் ஒரு பந்தா வேணும்பா இந்தியாவிலேயே ஏன் நம்ம வேர்ல்டிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டியா அது நம்ம கோஷ்டி தான் அதுவும் அம்பாஸ்டர் காரு என்னது அம்பாஸ்டர் காரா இவ்வளவு நீளமா இருக்கு அப்ப லாரி லாரியா அடிக்கிறாரு பல இரும்பு சாம ஐயா பித்தாளுக்கு பேர் சம்பளம் பல இரும்பு சாம ஐயா பித்தாளுக்கு பேர் சம்பளம் ஏன்டா இந்த வண்டியை பார்த்து பேர் சம்பளம் பேர் சம்பளம் கத்துற இந்த வண்டி என்ன பேர் சம்பளத்துக்கு போடுற மாதிரியாட இருக்கு என்ன கிண்டலா மூஞ்சிரியா குத்துவேன் அட நீங்க ஒண்ணு நான் என்ன கிண்டல் பண்ண போறேன் நான் வியாபாரினே ஆமா இவர் பெரிய கப்பல் வியாபாரி போட அண்ணே பேர் சம்பளம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுனே அதுக்காக பேர் சம்பளத்துக்கு காரை போடலாங்கிறியா அப்பால் ரெண்டு பேர் சம்பளத்துக்கு இவ்வளவு காஸ்ட்லி காரை போடலாங்கிற தள்ள முடியலண்ணே அதுக்கு இவங்க கிட்ட தள்ளி விட்டுலாங்கறியா என்னண்ணே வந்த இடத்த சமல் பண்ணிக்கிட்டு நீ பாப்பா பழைய இரும்பு சாமா ஐயா பித்தாளுக்கு பேர் சம்பளம் வாங்கயா வாங்க கரகாட கோஷ்டியா என்ன ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துட்டீங்க ஊர்ல குருமாடு கறி நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துட்டோம் சாப்பாடு எல்லாம் நல்லா போட சொல்றோம் ஒண்ணு கவலைப்படாதீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க தமாசுக்கு சொல்றேன் நாங்க எப்பவுமே ரெண்டு நாளைக்கு முன்னால ஊருக்கு வர்றது வழக்கம் ஆடுற தெருவு கோடலாமா இருக்கான்னு சரி பாத்துக்கிறக்காக அதெல்லாம் நீ குறை சொல்ற மாதிரி இருக்காது அப்படி இருந்தா சரி பண்ணிக்கலாம் ஏங்க நீங்க செய்யறது உங்களுக்கே நியாயமா இருக்கா என்னடா பின்ன என்னங்க எங்களை உள்ளூர்லயே ஆடப்பட மாட்டேன்றீங்க வெளியூர்ல போய் ஆடினாலும் கூடாதுன்றீங்க காப்பு கட்டின அப்புறம் ஊரை விட்டு யாரும் வெளியே போக தெரியாது இத்தனை நாள் நீங்க ஆடினீங்க ஏதோ மாறு இருக்கு உங்களை ஆட சொன்னேன் என்னடா தப்பு இவங்கதான் வெளியூர் ஆட்டக்காரங்களோ இப்ப எல்லாம் காரை வச்சுட்டு ஷோ காட்டுறவங்களுக்கு தான் காலம் ஏய் என்னடா கலாட்டா பண்ண வந்திருக்கியா நியாயத்தை கேட்டா கலாட்டாவா என்னடா பெரிய நியாயம் பின்ன என்னங்க உள்ளூர்லயே எங்களை ஒதுக்கிட்டீங்க நாங்க வெளியூர்காரங்கிட்ட அச்சாரம் வாங்கிட்டோம் போகலன்னா அந்த வருமானம் வருமா அப்புறம் நாங்க எப்படி பிழைக்கிறது என்ன இதை கொண்டு அட்வான்ஸ் திருப்பி கொடு மத்த நாள் சாயந்தரம் வந்து வாங்கிக்கோ ஐயா ஏய் என்னால யாரும் நஷ்டப்படக்கூடாது நஷ்டப்பட விட மாட்டேன் ஏய் உங்களை தங்கத்து வேண்டிய ஏற்பாடு பண்ணி அதுபடி எல்லாம் புறப்படுங்க சம்பந்தம் இல்லாம நம்மள கேவலமா பேசிட்டு போறான் இவன் சும்மா விடலாமா ஏனே சண்டை கோழி மாதிரி ஏன் கத்துறீங்க உள்ளூர் கரகாட்டக்காரன் பகுத்தறிச்சல பேசுறான் அதுக்காக நாம சரிசாம வணிக்கணுமா அதுக்கு இல்ல இதோட விடுங்க பேசாம வாங்க ஏய் நாதஸ் அண்ணா இந்த வந்துட்ட என்ன கூப்பிட்டீங்களா ஒரு ரூபா போய் ரெண்டு பழம் வாங்கிட்டு வா நஸ்தாலியா பூ பழமா ஏதாவது வாங்கிட்டு போட ரெண்டு பழம் கடைக்காரர் எங்க அண்ணன் பழம் வாங்கிட்டு சொன்னாரு உங்க அண்ணன் கலெக்டரா காசு கொடுத்தா எவ்வளவு என்ன கொடுப்பையா சரி ரெண்டு பழம் என்ன விலை ரூபாய்க்கு ரெண்டு ரெண்டு ஒரு ரூபா ஓ ரூபாய்க்கு ரெண்டியா ரெண்டு ஒரு ரூபா ரூபாய்க்கு ரெண்டு ரெண்டு ஒரு ரூபா உங்க கூட தலைவலியா காசு கூட நீ பிச்சுக்க என்னது பழம் நான் உங்ககிட்ட எத்தனை வாங்கிட்டு சொன்னேன் ரெண்டு
ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. ஏய், நான் உங்கிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கிட்டு வர சொன்னீங்க. எவ்வளவு கொடுத்த? ஒரு ரூபா. ஒரு ரூபாய்க்கு எத்தனை பழம்? ரெண்டு பழம். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. ஓகே. ஏய், நான் உங்கிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கி சொன்னீங்க. எத்தனை பழம்? ரெண்டு பழம். நான் உங்கிட்ட எவ்வளவு கொடுத்த? ஒரு ரூபா. ஒரு ரூபாய்க்கு எத்தனை பழம்? ரெண்டு பழம். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. ஒன்னு இன்னொரு பழம் எங்க இருக்கு? அட இன்னொன்னு தாங்க இது. ஒண்ணு இல்லக்கா, அண்ணன் ஒரு ரூபா கொடுத்து ரெண்டு பழம் வாங்கிட்டு சொல்லிருக்காரு. ஒண்ணு வாங்கிட்டு கையில கொடுத்துட்டாரு, இன்னொன்னு எங்கன்னா அதுவும் இதுதான். நீயே கேளுக்கா. இந்தா உங்ககிட்ட எத்தனை ரூபா கொடுத்தாரு? ஒரு ரூபா கொடுத்தாரு. என்ன வாங்க சொல்லி? பழம் வாங்க சொன்னாரு. எத்தனை? ரெண்டு. வாங்கினியலா? ஒண்ணு இந்தா இவர்கிட்ட இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு ஒரு படத்துக்கு இவ்ளோ பெரிய சண்டையா? என்ன பழத்தை சாதாரணமா சொல்லிட்டு, பழம் தாண்டி பெரிய விஷயம். ஒரு பழத்தால பரமசிவம் குடும்பம் ரெண்டா பிரிஞ்சு ஒண்ணு பழனிக்கு போயிருச்சு. அது மாம்பழம், இது வாழைப்பழம். அதான் பிரச்சனை எல்லாம் ஒண்ணுதான். விடுங்க, நீங்க விடுங்க. ஏய் பாருங்க, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கி சொன்னீங்க. எத்தனை? ரெண்டு. நான் எவ்வளவு கொடுத்த? ஒரு ரூபா கொடுத்தீங்க. ஒரு ரூபாய்க்கு எத்தனை பழம்? ரெண்டு பழம். கடைக்காரர் கிட்ட போய் கேட்டியா? கேட்டனே. கடைக்காரர் கொடுத்தானா? கொடுத்தான். எத்தனை கொடுத்தான்? ரெண்டு பழம் கொடுத்தான். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு இந்த மூஞ்சிதான் ஆட போதாக்கும். பெரிய எம்ஜிஆர் நினைப்பு. ஏய், ஒட்டச்சிங்கிறது சரியா இருக்க. ஏண்டி ஒளிஞ்சு பேசுறீங்க? தைரியம் இருந்தா எதுக்கு நின்னு பேசுங்க? நின்னுட்டா என்ன பண்ணுவீங்க? மென்னு திணறுவீங்களோ? மென்னு திண்டுருவாங்களா? நீங்க பெரிய வெத்தலை குண்டு வெத்தலைங்க. உங்களை மென்னு தின்னுட்டாலும் வெத்தலை போடுறதுக்கு பாக்கு சுண்ணாம்பு எல்லாமே வேணும், அப்பதான் சிவக்கு. வெத்தலை போடுறதுக்கு என்ன தெரியும்? எவ்வளவு தைரியம் தான் எங்க ஊரு காட வந்திருப்ப. எங்க காமாட்சி ஆட்டத்துக்கு முன்னாடி நீ கால் தூசி பெறமாட்ட. அவ சலங்கைக்கு பதில் சொல்ல இனி யாரும் பிறக்கல. நிறுத்துங்கடே, அவன பெரிய ஆட்டக்காரியா? இன்னைக்கு ராத்திரிக்கு வாங்கடே, வந்து நம்ம ஆடத்தை பாருங்க, அப்புறமா பேசுங்க. யோ, இன்னைக்கு ராத்திரி தான் உன் சாயம் வெளுக்க போதே, ரொம்ப துள்ளாத. என்னங்கடி காமாச்சு காமாச்சுக்கிட்டு, என் கூட வந்து ஆட சொல்லுங்க, அவ முட்டிய கழட்டி காட்டுறேன். கழட்டுவ கழட்டுவ, வாயால தான் கழட்டுவ. என் காமாச்சு கூட ஆடினா உன் முட்டி தான் கழண்டு போவோம். அப்படி கழண்டு பண்ணா அவரு கவலை இல்லடி, அவர் தான் கார் வச்சிருக்காரு, அதுல போயிருவாரு. நீங்களும் வாங்கடி. என்ன தம்பி, எல்லாம் உங்க ரசிகைகளா? ஏன் ஏதோ மன்ற ஆரம்பிக்க போறாங்களா? ஆமா, நீங்க கிழிக்கிற கிழிக்கு ரசிகர் மன்றம் ஒண்ணுதான் குறைச்சல். யாரு கிழிச்சா நீங்க ரசிகர் மன்றம் ஆரம்பிப்பீங்க? கொஞ்சம் விட்டுதான் பிடிக்கணும். எங்க போற போறாங்க? அங்கெங்க சுத்தி நம்ம தானே வரணும். ஓஹோஹோ, நீ அப்படி போறியா? ஏண்டி இந்த வேண்டாத வேலை? எதுக்காக அங்க போய் வம்பிழுத்துட்டு வரீங்க? அப்புறம் காமாட்சி கரக வச்சு ஆடுற இடத்துல இன்னொருத்தர் ஆளமா? அதான் வசமா கேட்டுட்டு வந்தோம். ஆளை பார்த்தா நாடகத்துல சீபாட்டு போடுற ஒரு மாதிரி இருக்குடி. பாக்கதானே போறேன், என்னத்த கேட்ட போறாங்கன்னு. ஆயிரம் கண்ணுடையா அங்காற காளி ஆதி எனும் பெருடையா, தீராத வினையெல்லாம் தீர்த்து வைக்க வாடி நகர்பவனி அம்மா. Thank you.
சாட்சி, வீதியில சாமி ஊர்வலம் வந்துகிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கே, எழுந்திருமா? இல்லப்பா, நான் வரல, எனக்கு மனசு சரியில்லை. ஏமா, எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா? எந்த வருஷம் யார் தலையில கரக நிக்கணும்னு சாமி எழுதி வச்சிருக்கோ அதுதாமா நடக்கும். இந்த வருஷம் நமக்கு கொடுப்பணும் இல்ல, அதுக்காக சாமி கிட்ட கோச்சுக்கலாமா? எழுந்திருமா, சின்ன குழந்தை மாதிரி எழுந்திருமா. பெரியோர்களே, தாய்மார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, அக்காமார்களே, தங்கைமார்களே, பாட்டன்மார்களே, பாட்டிமார்களே, எல்லா மார்களுக்கும் எங்க குழுவின் சார்பில் கும்பிடுறங்க. தம்பி, அந்த எதிர் வீடு தான் கரகாட்டக்காரி வீடு. இந்த வர 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 பாரு, நான் எடுத்து கொடுக்கறேன், நீ கப்புனு புடிச்சுக்க. நந்தவனத்தில் வந்த ராசகுமாரே, நந்தவனத்தில் வந்த ராசகுமாரே, அவன் அடைய நல்ல உடைய சின்ன எடைய, அட நமக்கு 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 துமுக்கு 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 துமுக்கு. நந்தவனத்தில் வந்த ராசகுமாரே, நந்தவனத்தில் வந்த சின்ன சின்ன காலெடுத்து மெல்ல மெல்ல எட்டு வச்சு கண்ணியவ நெஞ்சையெல்லாம் அள்ளி அள்ளி கட்டி வச்ச, அவ கண்ட பார்த்தா மீன் அத கண்டு புட்டன் நானு, அவ கண்ட பார்த்தா மீன் அத கண்டு புட்டன் நானு. நமக்கு 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 துமுக்கு 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 துமுக்கு. நந்தாவனத்தில் வந்த ராசகுமாரி, நந்தாவனத்தில் வந்த ராசகுமாரி. கொஞ்சம் வழிபடுங்கப்பா. ஆத்தா, ஐயா, உள்ளூர் பெரியவங்களுக்கு எல்லாம் நமஸ்காரங்க. வெளியூர் புள்ள ரொம்ப நல்லா ஆடிச்சுங்க, பிரமாதமா ஆடிச்சுங்க. வெளியூர் ஆட்டக்காரன உள்ளூர் ஆட்டக்காரன் மதிக்கிறதாங்க மரியாதை. உங்க எல்லார் சார்பிலையும் அந்த புள்ளைக்கு இந்த மலர் மாலை போடுறது கேட்டுக்கிறேன். என்ன தம்பி இது? நல்லா இரு தம்பி. தம்பி, நீ ரொம்ப நல்லா ஆடின தம்பி. உன் ஆட்டத்தை பார்க்கும்போது எனக்கு எனக்கு என்னென்னமோ ஞாபகத்துக்கு வருது. நான் கும்பிடுற ஆத்தா உனக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கணும் தம்பி. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். ஒரு சின்ன வேண்டுகோள், நாளைக்கு நீங்க எல்லாருமா என் வீட்டுக்கு வந்து ஒரு வாய் காப்பி தண்ணி குடிச்சீங்கன்னா எனக்கு பெருமையா இருக்கு. ஐயா, வெறும் காப்பி தண்ணி மட்டும்தானா? உன்னீங்கன்னா விருந்தே வச்சிடறா. வேணாங்க, காப்பியே போதும். ஏன் தம்பி? சாப்பாட்டுக்கு வேற வீட்டுக்கு வரேன்னு வாக்கு கொடுத்தோம், நாங்க வாக்கு தவற மாட்டோம். தம்பி, காப்பிக்கு வேற வீட்டுக்கு வரேன்னு வாக்கு கொடுத்துறாதீங்க. மறக்காம வந்துருங்க தம்பி. மாலை அது சாமிக்கு. சாமிக்கே போடுங்க, எனக்கு வேணாம். எனக்கே இருக்கு. பேசி என்னடா விளம்பரம்? அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்யறாங்க. தனக்கு தானே வால் போஸ்டர் அடிச்சு செவத்த நார வைக்கிறாங்க. ஒண்ணுமே கிடைக்கலன்னா பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அதாவது 33 வயசுக்கு மேல போறானுங்களா போக மாட்டாங்கிறானுங்க. அதே 33 தான் நிக்கிறாங்க. இவனுக்குதான் பிறந்தாங்களா இந்தியாவில? நம்ம எல்லாம் தேவையில்லாம அனாவசியமா பிறந்துட்டுமா? அவங்க கூட சேர்ந்துட்டு நீ ஏன் பெரிய இது மாதிரி லொல்லு? கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன திருவாளூர் பாட்டில கூப்பிட்டாக, பொன்னமராவதி பாட்டில கூப்பிட்டாக, அவ்வளவு காரக்குடி பாட்டில கூட கூப்பிட்டாக, அங்கெல்லாம் போகாம என் கிரகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டே. அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஏய் ஜனங்களே, பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அத்தனையும் பொய்ய. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. போடா. ஏய்,
இப்படி போடு போடு, உங்க ரெண்டு பேருக்கு நாங்க தான். என்ன ராத்திரி நம்ம ஆறு ஆடத்தை பத்தி ஊருக்கு என்ன பேசிக்கிறாங்க? ஊரையே கலைக்கு போட்டு சும்மா கலைக்கு அசிங்கம் பண்றது ஆனது ஆச்சு. இன்னொரு அஞ்சு நிமிஷம் வெட்டி விடுவோம். போறங்க போறங்க அண்ணா, அந்த பக்கம் வையறாங்க, இந்த பக்கம் வையறாங்க, எந்த பக்கம் போறதே தெரியல. ஊரை சுத்தி காவலுக்கு ஆள் வச்சிருக்காங்க, நம்மள புடிச்சிருவாங்க போல.